வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சைக்குரிய விஷயமாக மனுஸ்மிருதி அப்படின்றது வந்து ஒரு தலைவர் சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லிவிட்டு அந்த கட்சி தலைவர் வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு. இந்த மனுஸ்மிருதியை வந்து அடிப்படை புரிதல் என்ன, யார் வந்து இதை எழுதுகிறாங்க, எந்த காலகட்டத்தில் எழுதுது, இதோட உண்மைத்தன்மை என்ன, இது எந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்ட்டு இதை பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இதோடைய கருத்து என்ன சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் டைலாக்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய இன்னொரு சில டைலாக்ஸ்கள் என்ன இருக்குது. அப்புறம் இந்த பர்போர்ட் ஆஃப் திஸ் இந்த ஒரு போராட்டத்துக்கான உண்மையான காரணம் என்ன, இதை பற்றி வந்து நம்ம ஒரு தெளிவாக பார்ப்போம். முதல்ல மனுஸ்மிருதி அப்படின்றதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வரலாறில் பேட்ரிக் ஆலிவல் அப்படின்றவர் 2005 வெரி எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச், அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண ஆய்வாளர்களுடைய அனைத்து புத்தகங்களையும் ரிசர்ச் பண்ணி ஒரு தொகுப்பு வந்து மனு கோட் லா அப்படின்ற ஒன்று எழுதுகிறார். அதுபடி அவர் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி இட் செல்ஃ் ரிலேட்டிவ்லி மாடர்ன் டெர்ம் த லேட்டர் இனோவேஷன் பிகாஸ் ஓவர் 50 மேனுஸ்கிரிப்ட்ஸ் நோ ஒன் கிளைம் இட் இஸ் மனுஸ்மிருதி. சம் அதாவது ஒரு சில மனுஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில் மனவ தர்ம சாஸ்திரான்னு அதோடைய கோலப்போனியில் குறிப்பிட்டிருக்காங்க. நாட் எவ்ரி திங் ஹேவ் டெக்ஸ்டட். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதோட ஆரம்பத்தின்னு சொல்லுவோம். ஸோ இது யார் யார் எழுதியிருக்காங்க, மனுஸ்மிருதினா என்ன அப்படின்றத பார்ப்போம். மனுஸ்மிருதி அந்த பேர் எப்படி வந்ததுன்றது பார்ப்போம். மனுஸ்மிருதியோட முதல் ஆத்தென்டிகேட்டட் வெர்ஷன் அப்படின்னு இது நம்பப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாருச்சி அப்படின்றவர் எழுதுகிறார். இவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமார் 7வது நூற்றாண்டுலேருந்து 14வது நூற்றாண்டு வரைக்கும் இருக்கான்னு கணிச்சிருக்காங்க. அடுத்த வருஷன் பார்த்திங்கன்னா மேதாதித்தியோட வருஷன் தான். அவருடைய காலகட்டம் வந்து 9th to 10th century. கோவிந்தராஜ் அப்படின்றவர், நாராயணன் அப்படின்றவர், குழுக்கப்பட்டா அப்படின்றவர். கோவிந்தராஜ் 11, நாராயணன் 14 அண்ட் குழுக்கப்பட்டா வந்து 13th to 15th century வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக குழுக்கப்பட்டாவுடைய வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட் ஹஸ் ப்ரிஸ்கிரைப்ட் அஸ் அந்த வந்து ஆத்தென்டிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் மனுஸ்மிருதி அப்படின்ற வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பரப்பப்பட்ட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குழுக்கப்பட்டாவுடைய வெர்ஷன் தான். இந்த மனுஸ்மிருதி அப்படின்னா என்னென்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு தர்மசாஸ்திரம் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18க்கும் மேற்பட்ட தர்மசாஸ்திரம் இருந்ததாக சொல்கிறாங்க. இதில் போனிஜி ஸ்மித் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா த மோஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தர்மசாஸ்திரா வாஸ் மனுஸ்மிருதி அண்ட் விச் வாஸ் ரெலவென்ட்லி யூஸ் டியூரிங் காலனியல் பீரியட். இருக்கிறதுலே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் வெர்ஷன் ஆஃப் தர்மசாஸ்திரா வந்து மனுஸ்மிருதி தான். அதை கலோனியல் பீரியடில் ரொம்ப ரெலவென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க பிரிட்டிஷர்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஸ்மிருதி கூட சில ஸ்மிருதிகள் இருந்ததில்லை, அது எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணப்பட்ட சில ஸ்மிருதிகள் அப்படின்னா நாரத ஸ்மிருதி. இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வியட்நாம் மற்றும் பர்மாக்களில் 12வது 13வது ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்புறம் யக்ஞதல்பிய ஸ்மிருதி, இது வந்து குப்தா காலத்தில் வந்து எழுதப்பட்ட ஸ்மிருதி. இதை வந்து விக்னேஸ்வராயா எழுதுகிறாரு. ஸோ இந்த மாதிரி 18க்கும் மேற்பட்ட ஸ்மிருதிகள். ஒரு உதாரணத்துக்கு மகாபாரதம் பார்த்திங்கன்னா விதுரநீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த அரசர்கள் தங்களுக்கேற்ற லா கோடை எழுதி அதன்படி வந்து அறிஞர்கள் அவங்கன்னு சொல்கிற அவங்களோட சபை அறிஞர்களை வச்சு எழுதி ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மனுஸ்மிருதிக்கான தேவை எங்கேருந்து வந்தது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 500க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் இருந்தாங்க. அந்த காலத்திலேயே மிக குறைவான ஒரு சில அரசர்கள் ஆட்சியில் தான் வந்து இந்த மனுஸ்மிருதியின்படி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஹிந்து அப்படின்னும் போது ஹிந்து, சீக்ஸ், ஜெயின், புத்திஸ்ட் இவங்களை வந்து காமனைஸ் பண்ணும்போது ஒரு லா இல்லை. அவர்கள் வந்து அதுக்கு வந்து பர்பட்ஃபுல்லாக திஸ் மனுஸ்மிருதி வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. இது யார் வந்து கட்டமைக்கிறார் அப்படின்னா முதல்ல வந்து சர் வில்லியம் ஜோன்ஸ். அவர் வந்து ஹிந்து பர்சனல் லாவை வந்து அவர் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹிந்துக்களுக்கான ஒரு சட்டம் எழுதுகிறாரு. அப்போ 1776 சர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதியை வந்து மொழிபெயர்க்கிறாரு. இது காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது எதன் அடிப்படையில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபத்வா இ அலம்கிரி அண்ட் ஹல் ஹிதாயா. இது ரெண்டுத்தையும் ஆல்ரெடி எக்ஸ்டென்சிவ்லி யார் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அவுரங்கசீப் பீரியட் அறிஞர்கள் வந்து இது எக்ஸ்டென்சிவாக வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இதனோட ஒரு அடிப்படை தான் ஷரியத் லா. ஸோ இதுபடி இஸ்லாமியர்கள் இந்த சட்டமும் ஹிந்து லா அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த ஹிந்து லா வந்து மனுஸ்மிருதியின் அடிப்படையில் எழுதுகிறாங்க. ஸோ சர் வில்லியம் ஜோன்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பின்வரை ஆய்வாளர்கள் வந்து இதை எழுதுகிறாங்க. யார் யாருன்னா பர்னல், பூலர், டோனிங்கர், பேட்ரிக் ஆலிவல். இந்த பர்லர் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக பேசப்பட்ட வெர்ஷன் அந்த காலங்களில். ஏன்னா வந்து அதுதான் மேக்ஸ் முல்லர் அப்படின்னு வந்து ஒரு அவரும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர். மேக்ஸ் முல்லருக்கு வந்து அதிகமாக அவர் எடுத்து பேசின ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகழர் வெர்ஷன் ஆஃப் மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதி எப்படி வந்தது, எத்தனை ஆய்வகத்தில் இத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து ஆய்வாளர்கள் என்னென்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை வந்து நெல்சன் அப்படின்ற ஒரு 1887 ஆய்வு பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, there are various contradictions and inconsistency in Manusmriti itself. It would lead or to conclude such commentary did not lay down legal principle to be followed, but mere recommendation in nature அப்படின்ட்டு. அதாவது நெல்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் இவ்வளோ இன்கன்சிஸ்டியும் கான்ட்ரடிக்ஷனும் இருக்கிறதுனால இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக தான் இதை வந்து போய் சேருமே தவிர கடைசியில் ஒரு லாவாக போய் சேராது அப்படின்றாரு நெல்சன். ஃப்ளாவியா ஆக்னஸ் அப்படின்றவங்க, அந்த ஃப்ளாவியா ஆக்னஸ் அம்மையார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்சனல் லா இன் கொலோனியல் ஏரா கிரியேட்டட் அ லீகல் ஃபிக்ஷன் அரவுண்ட் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதியை சுற்றி வந்து ஒரு லீகல் ஃபிக்ஷனை கட்டமைச்சிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரோல் ஆஃப் ஆஸ் அ ஸ்கிரிப்சர் மேட்டர்ஸ் ரிலேட்டிவ் டு உமன் இன் சவுத் ஏஷியா. ஒட்டுமொத்த சவுத் ஏஷியாவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா புராதனத்தில் இப்படி தான் வாழ்ந்தாங்கன்ட்டு இந்த ஒரு மனுஸ்மிருதியை அரவுண்ட் பண்ணி கட்டமைக்கப்பட்டது அந்த பர்சனலாக. இது மட்டும் வந்து ஃப்ளாவியா ஆக்னஸ் சொல்லலை. ஃப்ளாவியா ஆக்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது குறிப்பாக ஒரு சில ப்ராப்பர்ட்டி விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தங்களுக்கு பயாஸ்டாக எது யூஸ் ஆகுமோ அதை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க வந்து ஆங்கிலேயர்கள் அப்படின்ட்டு ஃப்ளாவியா ஆக்னஸ் சொல்கிறாங்க. ரமா ஜோயிஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து சொல்கிறாரு, அவர் யக்ஞகல்பிய ஸ்மிருதியை பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து மனுஸ்மிருதியோட கம்பேர் பண்ணி பேசிட்டு, இட் ஃபாலோஸ் த சேம் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்சர் ஆஃப் மனுஸ்மிருதி வித் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் அண்ட் இன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் உமன், ஸ்டேட்டஸ் ஆஃப் சூத்ராஸ், கிரிமினல் பெனால்ட்டிஸ், யக்ஞகல்பியா இஸ் மோர் லிபரல் தென் மனு அப்படின்ட்டு. இதே ரமாஜோனிஸ் தான் பல்வேறு இடத்துல யக்ஞகல்பிய ஸ்மிருதி வந்து ஆய்வில் வந்து பண்ணி இருந்திருக்கு மனுஸ்மிருதியை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஜே சின்ஹா என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் 2800 வேர்ஸ் இன்றைக்கி இருக்கிற குலுக்கப்பட்டாவுடைய மனுஸ்மிருதியில் 2800 வேர்ஸ் இருக்குது அப்படின்றாரு. இந்த 2800 வேர்ஸில் ரொம்ப 1600 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேட்டாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, தெர் இஸ் டோட்டல் இன்டர்னல் இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. தேர்ட் சாப்டரில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சாப்டரோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் எக்ஸ்டென்சிவ் ஓவர் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் விமன், பட் இன் த எண்ட் ஆஃப் 9th சாப்டர் இட் டூஸ் த ஆப்போசிட் அப்படின்றாரு. அதாவது ஒரு சாப்டரில், மூணாவது சாப்டரில் பெண்களை போடுறதும் 9th சாப்டரில் பெண்களை இகழறதும் இருக்குது. இதை வந்து இதுலேயே இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்றாரு. இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வந்து இதுக்கு வந்து அவங்களோட ஆய்வில் இத்தனை அறிஞர்கள் வந்து இந்த மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ட்ரடிக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. இதில் பேட்ரிக் ஆலிவல் வந்து ஒரு குறிப்பாக சொல்கிறாரு. அவர் ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு பேட்ரிக் ஆலிவல். ஏன்னா அவர் தான் வந்து கடைசியாக 2005 எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி இதை வந்து கொண்டு வந்தவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு சில வேர்சஸ், அந்த வேர்சஸை நான் வந்து இங்கே மேற்கோள் காட்டுறேன். 9th சாப்டரில் குறிப்பாக 70 to 80 என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம வேறு விடோரி மேரேஜ் வந்து இந்த சட்டத்தினால தான் நடக்கலை அப்படின்னாங்க. இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அலோ த மேன் ஆர் விமன் டு கெட் அவுட் ஆஃப் ஃப்ராடலண்ட் மேரேஜ் ஆர் அபியூசிவ் மேரேஜ் அண்ட் ரீமேரி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் லீகல் மீன்ஸ் ஃபார் விமன் டு ரீமேரி வென் ஹர் ஹஸ்பண்ட் ஹஸ் பீன் மிஸ்ஸிங் ஆர் அபாண்டன்ட் ஹர். அதாவது ஒரு கணவன் காணப்போனாலோ துறைக்கு அவளை கைவிடப்பட்டாலோ இல்லைனா ஃப்ராடலண்ட் ஆர் அபியூசிவ் மேரேஜாக இருக்கும்போது யாராலையும் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ரீமேரேஜ் பண்ணிக்கும் போது அப்போ அவங்க வந்து தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் டைவர்ஸ் ஆல்சோ. ஆனால் டைவர்ஸ்ன்ற வார்த்தை இல்லையே அப்படின்னு நம்ம வந்து பேச முடியாது இந்த இடத்துல. ஆனால் அதே இடத்துல 5th சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் மஸ்ட் ஒபே ஃபாதர் ஹர் ஹஸ்பண்ட், கல்யாணம் ஆகிற பிறகு ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஆஸ் அ விடோ ஹர் சன், வர்ஷிப் ஹர் ஹஸ்பண்ட் ஆஸ் அ காட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெண் வந்து ஒரு கணவர் வந்து கடவுள் போல வந்து வணங்கணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறத சொல்லுவாங்க. எது வந்து ஆண் வந்து பெண்ணடிமைத்தனம் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் இது அந்த காலத்துலேருந்து ரொம்ப அந்த காலகட்டத்தை வந்து இது ஒரு பிரபலண்டான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பதிவிருத்தி அப்படின்றது திருக்குறள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு குறள் இருக்குது. அது இல்லாமல் 98 இது வந்து அந்த வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இது ஒரு கட்டமைப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை மட்டும் பின்பாயிண்ட் பண்ணி பேசிட முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெவர் டு சீக் டு லிவ் இண்டிபெண்ட்லி, அதாவது தனிமையாக வாழக்கூடாது அப்படின்றாங்க. இதுவும் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த கலாச்சாரத்தில் அவர்கள் சொன்ன விஷயமா இருக்கலாம். இதுபடி இப்போ நம்ம வாழறது கிடையாது. அப்போது இதில் வந்து இந்த ஹஸ்பண்டை வந்து கடவுளாக வேண்டும்னு மட்டும் சொல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டர்ன்றது அந்த ஹஸ்பண்டை சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஹோல்டரை வந்து ஒரு பெண் மட்டும் வந்து வணங்கணும்னு சொல்லலை. ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஞானியோ ஒரு சித்தரோ ஒரு ஹவுஸ் ஹோல்டர் 4 பேர் நீ வச்சுன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டர் தான் அந்த 4 பேரில் சிறந்தவங்க. அதுக்கு அடுத்த கட்டம் ஏன்னா இந்த 3 பேரும் அந்த ஹவுஸ் ஹோல்டர் எக்காரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வணங்கி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டர் வந்து நம்பி தான் இவர்களோட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் ஹோல்டர் கிரகஸ்தன் அவர் ஒரு குடும்பஸ்தனை வந்து உயர்த்தி பேசியிருக்கு. அது ஏன் அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த காலகட்ட கலாச்சாரம் தான் வந்து அதுக்கு பதில் அளிக்க முடியும். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த காலத்தில் விமன்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லைன்னு இதில் மனுஸ்மிருதியில் குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செக்ஷன்ஸ் வந்து தெளிவாக எங்கேயும் லேண்டு வந்து இவ்வளோ கொடுங்க அப்படின்ட்டு வந்து கொடுக்கல. ஆனால் உமன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களோட ரைட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மேரேஜ் கிஃப்ட் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வரதட்சணை இல்லை அப்படின்னா டோக்கன் ஆஃப் லவ் இந்த இடத்துல பேரண்ட் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பேரண்ட் கொடுக்கறது இல்லை. ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு இத்தனை ஆடுகளோ இத்தனை நகைகளையோ இத்தனை மாடுகளையோ கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறான்னா அது அவளோட சொத்தாக இருக்கும். இல்லைனா அவங்க பயாலஜிக்கல் ஃபேமிலிக்கு வந்து அவளுக்கு அக்கேஷன்ஸில் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அதாவது நம்ம சீர்சனத்தைன்னு சொல்கிறோம். இந்த சீர்சனத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய ப்ராப்பர்ட்டி தான். இது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஹெரிட்டன்ட் டிசீஸ்டு அதாவது அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது டிசீஸ்டானால் அது இன்ஹெரிட்டாக அந்த பெண்ணை தான் போய் சேர்ந்துடும் அப்படின்னு வந்து இது 9th சாப்டரில் வந்து உமன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம யாரும் அந்த காலத்தை வாழலை. இதுபடி சொல்லியிருக்காங்கன்னா எந்த டவுரியும் வந்து ஆண்கள் வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு அந்த நகையையோ அந்த சொத்தையோ வந்து விற்று தான் சாப்பிட்டாங்க. அதுக்காக வந்து இதுபடி தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குது, இத்தனை கான்ட்ரவர்ஷியும் இருக்குது, இதில் நான் கான்ட்ரவர்ஷியும் இருக்குது. எந்த இடத்துல ரீமேரேஜ் பற்றி நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்களோ அதே இடத்துல ரீமேரேஜ் பற்றி பேசியிருக்கு. ஆனால் விடோ ரீமேரேஜ்ன்ற ஸ்பெசிஃபிக்கான டேர்ம் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கலன்றீங்க, லேண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லுது. ஆமாம், ஏன்னா வந்து அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் டேர்ம் பண்ணல லேண்ட் ப்ராப்பர்ட்டி கொடு அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி பொருட்களை வந்து அடுத்தடுத்தடுத்து அப்போ இன்ஹெரிட்டன்ட்டாக ஒருத்தர் இறந்து ஒரு இன்ஹெரிட்டன்ட்டாக அவரோட சொத்து வந்து அவங்க வீட்டில் இருக்க கொண்டுக்கு போகுது அப்படின்னா அது இன்னும் சொத்தாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வரும். அப்போ வந்து நமக்கு ஒரு புரிதல் ஒரு சட்டத்தோட புரிதலையும் வந்து நமக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது தான் வந்து இதை வந்து பார்க்க முடியுது. இத்தனை வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்சி இந்த த்ரோட் புக் இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து இன்னும் அதிகமாக சொல்லக்கூடியது இந்த பெண் அடிமைத்தனத்தை பற்றி இப்போ வந்து இவர்கள் பேசினாங்க. இது தாண்டிய விஷயம் மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்குன்னா வர்ண சிஸ்டம் அப்படின்றது அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வர்ண சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 4 வர்ணங்களாக பிரித்து மனுஷன் வந்து அடிமைத்தனப்படுத்துறது. முதல்ல வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அவுட் கிளாஸ் சோஷியல் கேஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. அதை பற்றி தனியாக தான் நம்ம பேசி ஆகணும். அது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் சோஷியல் சிஸ்டம் எப்படி உலகத்தில் வந்து இருந்தது, எப்படி வந்தாங்க மீண்டு வந்தாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுலேருந்து ஒரு சில பர்பட் எடுத்துக்கும்போது எது பிரிச்சுதுன்னு சொன்ன மனுஸ்மிருதியோட 12வது சாப்டரோட 120வது இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா he who thus recognized in his individual soul the universal soul that exists in all beings become equivalent minded towards all and enters the highest state brahman. அதாவது எந்த இடத்துல இதில் வந்து குறிப்பாக வந்து வர்ணப்படி எல்லாரையும் பிரிச்சுடுறாங்க. வர்ணப்படி பிரிச்சுட்டு ஒரு பிராமணன் சூத்ரனாக மாறிடலாம், ஒரு பிராமணன் வைசியனாக மாறிடலாம், ஒரு பிராமணன் சத்திரியனாக மாறிடலாம். அதே மாதிரி சத்திரியனுக்கு வைசியனுக்கு போட்டுருக்கு. ஆனால் சூத்ரனோட ஏன்னா டியூட்டிஸ் ஆஃப் சூத்ரன்றது ரொம்ப லெஸ், வெறும் 2 தான் சர்வீஸ் பண்ணணும். ஒரு குரூப்பு கிராட்டிஃபிகேட் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. அப்போ வந்து வேறு எதுவுமே அவருக்கு கொடுக்காததுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன் மற்றவங்கலாம் இப்படி ஆயிட முடியும்னு போட்டிருக்க, இவங்களால மேலே இருந்து வரவே முடியாது அப்படின்னு ஒரு இன்கன்சிஸ்டன்சியை கொடுத்த அதே மனுஸ்மிருதியில் 12வது இதில் யாரால் வந்து ஒரு தனக்குள்ள இருக்க ஆத்மன் தான் வந்து பரமாத்மனோடு இருக்குது, அந்த ஐக்கியமான அந்த பரமாத்மா எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு உணர்றானோ அவன் பிரம்மன் அப்படின்ற நிலையை அடையிறான். அந்த இதில் குறிப்பாக எல்லா இடத்துலையும் அந்த பிரம்மன்ற வார்த்தையை தான் பிராமணர்களை குறிப்பிடுது. அப்போ இதுக்கான விஷயம் என்ன சொல்ல வருதுன்றது நம்ம வந்து எடுத்து பேசலை. நமக்கு எது கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் இருக்கோ இதே புத்தகத்தில் எப்படி வந்து ஒரு புத்தகத்தில் வர்ண சிஸ்டத்தில் பிரிக்குது, இதே புத்தகத்தில் ஒருத்தன் யார் வந்து ஜீவாத்மா பரமாத்மா உணர்றானோ அவனால் வந்து பிரம்மனை உணர முடியுது அப்படின்னு போடுது. ஸோ இத்தனை இன்கன்சிஸ்டன்சியை ஒரே புத்தகம் தருது மனுஸ்மிருதி. அப்போ இத்தனை இன்கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்க புத்தகம் ஒரு வரலாறு. இதை வந்து யாரும் இங்கே வந்து பயன்படுத்துறது இல்லை. இதுக்கு முன்னாடி மிக குறைவு ஒரு மனுநீதி சோழன் எடுத்தாலோ கண்டிய அரசர்கள் நாயக்கர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஒரு சிறிய காலம் வந்து ஆட்சி அடைகிறாங்க. அப்போ அவர்களோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மனுநீதிப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆட்சிகள் தான் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மனவ தர்ம சாஸ்திராப்படி வந்து ஆண்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இல்லை, அதுலேயே அவ்வளோ இன்கன்சிஸ்டன்சியும் இருக்குது. ஏன்னா ஓவர் 50 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ எது ஆத்தென்டிகேட்டுன்றது சொல்ல முடியாது. இதை வந்து கடைசியாக எக்ஸ்டென்சிவ் சர்ச் பண்ண பேட்ரிக் ஆலிவெல் அத்தனை விஷயங்கள் பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட புரிதலில் நான் இதை எழுதுகிறேன் அப்படின்ட்டு தான் த கோட் ஆஃப் மனு கோட் ஆஃப் லா அப்படின்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. ஸோ இதை எழுதி ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணுறவர்களுக்கு இத்தனை சந்தேகம் இருக்கும்போது இதில் ஒரு சில நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து அதை வந்து மிகைப்படுத்தி பேசும்போது இல்லாத ஒரு சட்டத்தை குறிப்பாக பேசும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை வருது அப்படின்ட்டு. இது வந்து ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் ஜெயினர்களை புரிந்து கொள்ள ஒரு சட்டம் வேணும், ஆள ஒரு சட்டம் வேணும், அதுக்கு ஒரு சட்டம் இந்துலான்னு பயன்படுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக மனுஸ்மிருதி இருந்திருக்கு, அவ்வளோதான் பார்க்கணும். அப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது சட்டம் இருந்தாங்கன்னா டச்சில் வந்து பார்த்திங்கன்னா தெசவலமை அப்படின்ட்டு வந்து ஜாஃபனா யாழ்ப்பாண தமிழர்களை ஆள்றதுக்கு அவர்கள் வந்து ஒரு இந்துலா வந்து யூஸ் பண்ணாங்க, தான் தெசவலமை. தெசவலமையும் பார்த்திங்கன்னா வந்துங்க அந்த காலத்தை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து விமனுக்கு கொடுத்துருக்கு. ஆனாலும் தெசவலமையை வந்து யூ என்ன சொல்கிறாங்கன்னா இட் டஸ் நாட் கவர் அண்டர் செடா அப்படின்ட்டு. செடா அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன். அது வந்து பார்த்திங்கன்னா தெசவலமை அப்படின்ட்டு யாழ்ப்பாணத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு சட்டத்திட்டம். அந்த சட்டத்திட்டம் செடா கடியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செடாவையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாடுகள் வந்து ரேட்டிஃபை சைன் கூட பண்ணாமல் இருக்குது. அந்த 6 நாடுகள் யாருன்னா ஹோலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டிகன் சிட்டி, ஈரான், சொமேலியா, சூடான், டோங்கா. ஸோ இவர்கள் வந்து அடிப்படையில் கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்னு யூஎன் கடியில் வரக்கூடிய சட்டத்திட்டத்தில் சைன் கூட பண்ணலை. இதில் மிகைப்புக்குரிய விஷயம் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது சைன் மட்டும் தான் பண்ணியிருக்கு, ரேட்டிஃபை பண்ணலை. ஸோ சவுதி அரேபியா அதை ரேட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவாங்க உமன்களுக்காக. அவங்க டிரைவிங் ஓட்டலாம், எலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இத்தனை ரீஃபார்மேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களும் செடாவக்கடியில் தன்னை பதிஞ்சிட்டாங்க. ஸோ நாங்கள் விமனை டிஸ்கிரிமினேட் பண்ணலை அப்படின்றதுக்காக சில முன்னேற்றங்களாக அவங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வராங்க. ஆனால் யூஎஸ் வந்து சைன் தான் பண்ணியிருக்கு, ரேட்டிஃபை பண்ணலை. ஸோ ஒரு ஃபீமேல் ரைட்ஸ்ன்னு எடுத்தாலும் நிறைய பிரச்சனைகள் உலகம் முழுக்க இருக்குது. இன்றைக்கி இல்லாத ஒரு சட்டத்தில் இருக்கிற பிரச்சனையும் வந்து காட்டுங்க. அதே மாதிரி இதில் இருக்க வர்ண சிஸ்டம் வந்து இதை இப்படி பேசியிருக்குன்னு சொன்னால் அதே மனுஸ்மிருதி தான் கடைசியில் வந்து இப்படி ஒருத்தன் உணர்ந்தவன் தன்னைத்தான உணர்ந்தவன் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன் ஆகணும்னு போட்டுருக்கு. இது வழக்கத்தில் மிக குறைவான ஒரு இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான். இப்போ கடைசியாக நான் இங்கே ஒன்று சொல்கிறேன், அப்படி வந்து பிரிட்டிஷார் காலத்தில் தான் வந்து பெண்களுக்கான சொத்துரிமை வந்திருந்தால் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கதை ராணி சென்னம்மாவோட கதையில் அவர்களுடைய கணவர் வந்து இறந்துடுறாங்க. இறந்த கணவருக்கு தான் வந்து இப்போ வந்து அந்த ஆட்சியை அடுத்து எப்படி யார்கிட்ட கொண்டு போகணுன்றக்காக ஒரு சன்னை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. உனக்கு சன்னை அடாப்ட் பண்ணலாம் உரிமை இல்லை, உனக்கு நாட்டை ஆள்றதுக்கும் உரிமை இல்லை, நீ எங்ககிட்ட கொடுத்துட்டு போ, உன்னோட ஹஸ்பண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனதால கொடுத்துட்டு போன்னு படையெடுக்கிறாங்க யார்? ஆங்கிலேயர்கள். இதே கதையை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜான்சி ராணி லட்சுமிபாய் கதையிலையும். அப்போது ஒரு பெண்ணுக்கு ஆள தகுதி இல்லை, உன்னால் ஒரு சன்னை அடாப்ட் கூட பண்ணிக்க முடியாது, அந்த உரிமையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள்கிட்ட இருந்து நாட்டை பிடிங்கினது தான் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். ஆனால் இதை பண்ண ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் நாட்டையே வந்து ஒரு பெண் தான் ஆண்டாங்க அப்படின்றது வந்து தடுக்க முடியல. இது இப்போ வந்து அவர்களோட சட்டத்திட்டத்திலே இத்தனை கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ சட்டத்திட்டம்னாலே there will be a contradiction and controversy if you read in the future. ஏன்னா வந்து past is past and future is future. இதுக்கு எது அழகான ஒரு விளக்கத்தை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க ஒரு சட்டத்தை நான் சொல்கிறேன். 2018 முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் அடல்ட்ரி அப்படின்ட்டு. அடல்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி த மென் ஹேஸ் ரிசீவ் த பனிஷ்மெண்ட். ஆணுக்கு வந்து 5 ஆண்டு வரைக்கும் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு போட்டிருந்தாங்க அடல்ட்ரியில். அப்போ பெண்களுக்கு அந்த தண்டனை இல்லை. 100 வருஷம் கழிச்சு அந்த பழைய டிராஃப்டை பார்க்குற ஒரு இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா ஆணை வந்து ரொம்ப மோசமான எடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் மற்றும் காலத்திட்டத்தினால் இது மாறிக்கிட்டே இருக்கும், அன்றைக்கின்னு ரெலவெண்ட்டாக இருக்கும், அதுபடி தான் அது போகும். அதை நம்ம எடுத்து ஃப்யூச்சரில் பேசினா அது வந்து அதை விட, அதுவும் வழக்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை எடுத்து பேசினா அதை விட வந்து முட்டாள்தனம் எதுவுமே இருக்காதுன்னு நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி.